இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான நாளைய ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். ஸோ நாளைய ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை தினத்துடைய தேதி கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாளைய தினம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவம்பருடைய 23ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8வது மாதமான கார்த்திகையுடைய 7வது நாள். அதே போல் நாளைய தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை. ஸோ நாளைய தினம் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரண புதன்கிழமை கிடையாது, மிக சக்தி வாய்ந்த ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைய புதன்கிழமை அமாவாசையானது வந்திருக்கு. நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது, கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சர்வ அமாவாசை. நாளைய இந்த சர்வ அமாவாசையில் நவக்கிரகங்களுடைய சக்தி அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா, நாளைய நாள் வீரி நிறைந்த அமாவாசை நாள். ஸோ இந்த மாதிரி வீரி நிறைந்த நாளைய அமாவாசை முன்னிட்டு நவக்கிரகங்கள் சக்தி அதிகமாக இருக்கும் போது கண்டிப்பாக அனைவருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்ற நாளை நாள் இருக்கும். அதன்படி என்ன மாதிரியான மாற்ற நாளை நாள் இருக்கும், சோதனை முடிச்சு ஏதாவது இருக்கா அப்படிங்கிற முக்கியமான நாளை ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் ரிஷப ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசிக்கு நாளை புதன்கிழமை என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ நாளை புதன்கிழமை அதிர்ஷ்டமாக இருக்குமா ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப பிளான் பண்ணி நடந்துக்குங்க. வாங்க, உங்களுக்கு நாளை நாள் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குமோ அதை இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும், ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், திருமண தொடர்புகள் அனைத்து நெருக்கமான உறவுகள் தொடர்பல் விஷயங்களுக்கு நாளை நாள் தீர்க்கமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய நாள். ஆமாங்க, நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆற்றல் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். ஒரு தீர்க்கமான விஷயங்களுக்கு நாளை நாள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு முக்கிய நாள். ஸோ அமாவாசை அப்படிங்கிறதுனால நாளை நாள் எதையும் செய்யாமல் இருக்க வேண்டாம். திருமண முயற்சிகளில் ஈடுபட்டு திருமண முயற்சிகள் முடிப்பதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொன்று உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா, உங்கள் உறவுகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வலுப்பெறுவதற்கு உங்கள் உறவுகளை முக்கிய முடிவுகள் எடுக்கணும். அந்த முக்கிய முடிவுகள் எடுக்கிறதன் மூலிமா உங்கள் உறவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுப்பெறும். ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாம். ஸோ நாளை நாள் உங்கள் உணர்வுகளில் உணர்ச்சிகரமான சந்திப்புகள் அனுபவங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அற்புதங்கள் நிறைய நடக்கக்கூடிய நாள் தான் நாளை நாள். ஸோ நாளை நாள் முன்னுரிமையான ஒரு நாள் என்று சொல்லலாம். ஸோ வேலை தொழில் ரெண்டிலுமே உங்களுக்கு இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே நாளை நாள் விடிவு காலம் கிடைக்க போகுது. இது வரைக்கும் வேலை தொழில் பொறுத்த வரைக்கும் ரெண்டிலுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு மனக்கசப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கசப்புகள் எல்லாமே நாளை நாள் மாறப்போகுது. ஸோ நாளை புதன்கிழமை வேலை தொழில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் செய்யலாம். அதெல்லாம் செய்யும்போது சக ஊழியர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பாராட்டு சப்போர்ட் இது எல்லாமே வேலையில் கிடைக்கிறதுனால நாளை நாள் வேலையில் எந்த ஒரு பெரிய தொந்தரவும் பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. இதே போல தான் நாளை நாள் உங்களுடைய காதல் உறவுகளும் திருமண பந்த உறவுகளும் நாளை நாள் உங்களுடைய உறவுகளில் தீர்க்கமான ஒரு ஆழமான ஒரு வலு அமைப்பு உங்களுக்கு ஏற்படும். அந்த ஒரு வலு அமைப்பு ஏற்படுறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய உறவில் ரொம்பவே உச்ச நிலைமைக்கு போக முடியும். அதாவது உச்சக்கட்ட அன்புக்கு போக முடியும். அந்த அன்பு நாளை நாள் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். உங்கள் காதலர்களாக இருக்கிறவங்களும் சரி, திருமணத்தில் இருக்கக்கூடிய துணையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நாளை நாள் உங்களுக்கு இந்த உறவு அமையப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக உங்களுக்கு பாதிப்பு எதுவும் கிடையாது. ஸோ வழக்கமாக இருக்கிறத விட நாளை நாள் புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பும் அதிகமாக இருக்கிறதுனால நாளை நாள் உங்களுக்கு சக்ஸஸ் தான். அதே போல் நாளை நாள் பட நிதிநிலைமை பொறுத்த வரைக்கும் ஓஹோன்னு சிறப்பாகவே இருக்குது. ஸோ நிதிநிலைமை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம். அதுவும் வீட்டு உபயோகப் பொருட்கள், உங்களுக்கு வீட்டு உறவினர்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நாளை நாள் வாங்கலாம்.
ஸோ நாலு நாள் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு. மொத்தத்தில் நாளைய அமாவாசை புதன்கிழமை உங்களுக்கு சோதனை முடிச்சு எல்லாமே அகலக்கூடிய நாள் தான். ஸோ சுறுசுறுப்போடு இருக்கிறதுனால எந்த ஒரு செயலும் நீங்கள் செய்தீங்கன்னா நாலு நாள் உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக வந்து நிச்சயம் உண்டு. ஸோ ரிஷபராசிக்கு நாலு நாள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஸோ ரிஷபராசி தொடர்ந்து மீத இருக்கக்கூடிய 11 ராசிக்கு நாளை நாள் நவக்கிரகங்கள் இந்த மாதிரி சக்தியோடு இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும் என்று நாளை ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரிஷபராசி தொடர்ந்து மற்ற ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை புதன்கிழமை எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசிகளுக்கு வந்து தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் மேசராசி, உங்களுக்கு ஒரு பெரிய தொழில் மாற்றம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தவிர்க்க முடியாதாக அமையும். இருப்பினும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல சுறுசுறுப்போடு இருக்கணும். நட்சத்திர தாக்கங்கள் நாளை நாள் நிறைந்திருக்கிறதுனால முன்னேற்றத்திற்கு வேண்டுகோளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு பஞ்சமும் நாளை நாள் உங்களுக்கு இருக்காது. அடுத்ததாக மிதுன ராசி, நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு எதிர்காலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சிந்தனையோடு செயல்படணும். ஸோ வேகத்தோடு செயல்படுவதை விட விவேகத்தோடு செயல்படணும். நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் உணர்ச்சிகரமாக நாளை நாள் இருக்கக்கூடாது. எதற்கும் உணர்ச்சி வசப்பட்டிங்கன்னா உங்களுக்கு தான் ரிஸ்க் அதிகம். அடுத்ததாக கடகராசி, நாளை நாள் பாதுகாப்பாக செயல்படுவது நல்லது. வீட்டில் மதிப்பு பெற முயற்சிக்கணும். அதே போல் அன்புக்குரிய உங்ககிட்ட நாளை நாள் சிறப்பாக நடந்திருக்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணும். அப்படிலாம் நடந்துக்கிட்டிங்கன்னா பாராட்டு பெற முடியும். நீங்கள் உங்களுடைய எந்த ஒரு விஷயத்தையும் நாளை நாள் கவனத்தோடு செய்கிறது நல்லது. அடுத்ததாக சிம்மராசி, உங்கள் வேலையை நீங்கள் தான் நாளை நாள் செய்யணும். மற்றவர்கள்கிட்ட உங்கள் வேலையை ஒப்படைக்கக்கூடாது. அநேகமாக எந்த ஒரு வேலையும் ஒப்படைச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரிஸ்க்காக மாறும். அதே போல் எந்த விஷயத்திலும் நாளை நாள் உங்களை விட யாரையும் நம்பாமல் இருக்கிறது நல்லது. மிக கவனத்தோடு திட்டங்கள் செய்து முன்னேடுவதற்கு நாளை நாள் முயற்சி பண்ணுங்கள். அடுத்ததாக கன்னிராசி, நீங்கள் மிகவும் சிறிய தவறு நாளை நாள் செய்தால் கூட கடுமையான சூழ்நிலையில் சந்திக்க போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நாளை நாள் எந்த ஒரு தவறும் நடக்காமல் இருக்கிறதுக்கு நாளை நாள் சிறந்த முறையில் செயல்படுங்க. அதே போல் அன்புக்குரியவங்கக்கிட்ட ஒரு சிறிய கருத்து வேறுபாடு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து பேசுறது அவசியம். அடுத்ததாக துளாராசி, நாளை நாள் கிரகநிலைகள் உங்களுக்கு தாறுமாறாக இருக்கிறதுனால பணிகளை திறம்பட சமாளிக்க உங்களுக்கு அனைத்து புத்தி கூர்மையும் புத்திசாலித்தனமும் இருக்கணும். அப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் தாறுமாறான பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். ஸோ நாளை நாள் மிக எச்சரிக்கையோடு இருக்கணும். அடுத்ததாக விருச்சிகராசி, உங்களுடைய கற்பனையை வந்து நாளை நாள் குறைச்சிக்கணும். உங்கள் கற்பனையினால் அதிக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நாளை நாள் கற்பனை குறைச்சிக்கணும். அதே போல் பயணங்கள் எதையும் மேற்கொள்ள வேண்டாம். நாளை நாள் எந்த பயணம் மேற்கொண்டாலும் அலைச்சல் தான் மிஞ்சும். நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் பயணங்களால் சக்ஸஸ் ஆகாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களா தனுசு ராசி, நாளை நாள் எதற்கு யார் பொறுப்பு என்பதை கண்டிப்பாக தெரிஞ்சு அதற்கேற்ப செயல்படணும். அப்படிலாம் செயல்பட்டிங்கன்னா வெற்றிகரமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதிக நம்பிக்கையோடு நாளை நாள் இருங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கான சக்ஸஸ் உங்களுக்கு இருக்கும். நம்பிக்கை இல்லாமல் ஏனோ தோணோன்னு செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எந்த ஒரு வழியும் இருக்காது. அடுத்ததாக மகர ராசி, கடந்த 2 நாட்களாகவே நிறைய குழப்பமான காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்கும். அது எல்லாமே நாளை அமாவாசை நாள் உங்களுக்கு மாறப்போகுது. நாளை நாள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் தலைமுடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ அழகாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக கும்பராசி, உங்கள் தற்போதைய அனுபவங்கள் வைத்து நாளை நாள் நீங்கள் எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் செய்யலாம். அதெல்லாம் செய்யும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே போல் நீண்ட தூர பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் பயணங்கள் மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கு பயணம் எல்லாமே சக்ஸஸ் தான். அடுத்ததாக மீனராசி, மீனராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய தொழில் கண்டிப்பாக நாளை நாள் செய்துட்டுருக்குறவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். ஸோ பெரிய தொழில்னு கிடையாது, சிறிய தொழில் செய்கிறவங்க கூட கவனமாக இருக்கணும். தொழிலில் உங்கள் எதிரிகள் உங்களை முடக்கிறதுக்கு என்ன வேளாம் முயற்சி பண்ண நாளை நாள் வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்தளவு நாளை நாள் ஜாக்கிரதையாக இருக்கிறது அவசியம். ஸோ நாளைய இந்த அமாவாசை நாள் நிறைய பேருக்கு ரிஸ்க் இருக்குங்க. ஸோ இந்த ரிஸ்க்னு இருந்த நாளில் கண்டிப்பாக அவங்கவுங்க கவனமாக இருக்கிறது அவசியம். ஸோ எந்த மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அத்தனை ராசினருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் சொன்னது போல் நாளை அமாவாசை நாள் கவனமாக இருந்துக்குங்க.
இந்த ஒரு வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதன் மூலிமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய ராசிக்காரங்க அவங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தெரிஞ்சு அவங்களும் உங்களை போல் பயனடையிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் வந்து இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.